இன்றைக்கு இந்த பதிவில் நாம் பார்க்க போவது ஒரு பியூட்டி டிப்ஸ். நம்முடைய யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பல நல்ல செய்திகளை பார்த்துக்கிட்டு வரோம். சிலருக்கு உடம்புல நிறைய முடி வளர்ந்திருக்கும், அந்த முடி போவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற தகவலைத்தான் பார்க்க போறோம். நமக்கு தலையில நல்லா முடி வளருதோ இல்லையோ, சிலருக்கு இந்த ஹார்மோன் ப்ராப்ளம் காரணமாக உடம்புல முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இது ஆண்களுக்குன்னா பரவாயில்ல, இதுவே பெண்களுக்கு முடி வளர்ச்சி அதிகமாக இருந்தால் பார்க்கறவங்க எல்லாம் ஒரு மாதிரி கேட்பாங்க, என்ன முடி அங்க இங்கே வளர்ந்துருக்கு, கையில எல்லாம் இவ்வளோ முடி வளர்ந்துருக்கே அப்படின்னு கேட்பாங்க. அதுவே ஒரு காலகட்டத்தில் நமக்கு மன உளைச்சலை ஏற்படுத்திவிடும். இப்படி முடி வளர்றது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ். இப்போ தான் நம்ம வந்து சாப்பாட்டை சரியாக சாப்பிட்றோமா, பழங்காலத்தில் சாப்பிட்ட மாதிரி அந்த காலத்தில் கம்பு கூழ் நவதானியங்கள் அப்புறம் சிறுதானியங்கள் இல்லை, தினமுமே அரிசி சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க, பிஸ்ஸா பர்கர் இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா சிக்கன் இல்லாமல் சாப்பாடு இறங்குறது இல்லை, அதையெல்லாம் சாப்பிட்டா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கட்டாயம் ஏற்படும். என்ன இப்படி சொல்றீங்க, பெரும்பாலும் நிறைய பேர் சாப்பிட்றாங்க, எல்லாருக்குமா அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சாப்பிட்றதோட மட்டும் இல்லாமல் உட்காந்துக்கிட்டே இருக்குது. நம்ம இந்த உடம்புக்கு எந்த எக்ஸசைஸும் கொடுக்கறது இல்லை. இன்னொன்று இப்போ பார்த்தீங்கன்னா, உட்காந்துக்கிட்டே செய்கிற வேலை தான் அதிகமாக இருக்கு, உடலுக்கு போதுமான அளவு வேலை கொடுப்பது கிடையாது. உட்கார்ந்துக்கிட்டே செய்கிற வேலை இது போன்ற சாப்பாட்டுனால ஆண்களுக்கு எப்படி சுரப்பிகள் வேலை செய்கிறதோ அந்த மாதிரி பெண்களுக்கும் இப்பொழுது வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. அந்த காலத்தில் பெண்களை வேலை செய் அப்படின்னு சொன்ன காரணமே என்னென்னா, அவங்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் சரியான வகையில் இயங்கணும், அதற்கேற்றார் போல தான் தோற்றம் வெளிப்புறம் அமையுன்றதுக்காக தான் சொன்னாங்க. அதை புரிஞ்சுக்காகவே இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம சும்மா சும்மா வேலை வாங்குறாங்க அப்படின்னு நினைக்கிறது, அப்படி இல்லைன்னா எல்லாமே மெஷின் மயமாக்கிட்டோம். நம்ம இப்படி தட்டினா, ஒரு சுவிட்சை தட்டினா எல்லாமே கைக்கு வந்து நிக்கணும் அப்படின்னு. அதே போல எவ்வளவு கடுமையான உணவு சாப்பிட்டா கூட சீக்கிரத்துல ஜீரணம் ஆகிட்டு இருந்துச்சு, ஆனா இப்ப ஜீரணமே ஆகிறது இல்லை, ஜீரணம் ஆகிறதுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி குடிக்கிறது, அதுக்கு வேற தனியா. இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, நம்ம உடம்பு இயற்கைக்கு எதிராக செயல்பட தொடங்கிடுது. அதனால ஒவ்வொரு மாற்றங்களாக நிகழ்கின்றன. அதில் ஒரு மாற்றம் தான் பார்த்தீங்கன்னா முடி வளர்றது. இந்த முடி வளர்றது கைகளில் கால்களில் இருந்தால் அது சரி பரவாயில்ல, நம்ம வந்து வேக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய பெண்கள் பார்லர் போகிறாங்க. அப்படி இல்லாமல் முகத்தில் இருந்ததுன்னா வேக்ஸிங் பண்ணால் சீக்கிரத்தில் தொங்கி போயிடும், முகம் இப்படி தொங்கி போயிடும், சுருக்கம் விழுந்துரும், அதெல்லாம் சங்கடமா இருக்கும் இல்லையா. நிறைய பேருக்கு இந்த ஹார்மோன் சுரப்பிகள் சரியா இல்லாத காரணத்தினால இந்த வாயை சுத்தி எல்லாம் முடி முளைக்கும், இங்கெல்லாம் முடி முளைச்சிருக்கும். அத்தோட வெளியில போகாம எத்தனையோ பெண்கள் வீட்டிலேயே முடங்கி கிடக்குறாங்க. என்கிட்ட நிறைய பேர் கவுன்சிலிங்க்கு வருவாங்க, இல்ல முகத்தை காமிச்சு என்ன சோப் பயன்படுத்தலாம், எப்படி அதை போக்கலாம்னு கேட்கறதுக்கு வருவாங்க. இதற்கு ஒரே தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஞ்சள் தேய்ச்சு குளிக்கிறது தான். மஞ்சள்ல அவ்வளவு மருத்துவ குணம் இருக்குங்க, அதனாலதான் நம்ம பெரியவங்க சொன்னாங்க மஞ்சள் தேய்ச்சு குளின்னு. ஆண்களுக்கு சொல்லலை, ஏன்னா அவங்களுக்கு தேய்ச்சு குளிச்சாங்கன்னா முழு முழுன்னு ஆயிரும், பெண்கள் தோற்றம் வந்துருன்றதுக்காக ஆண்களை பார்த்து மஞ்சள் தேய்ச்சு குளின்னு சொல்லலை, பெண்களுக்கு தான் மஞ்சள் தேய்ச்சு குளின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கும் மங்களகரமாக மஞ்சள் தேய்ச்சு குளிக்கிற பெண்களை நிறைய பேரை நான் பார்க்குறேன். அவங்களுக்கெல்லாம் கை காலெல்லாம் உரோமங்கள் இல்லாமல் முழு 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 முழுன்னு இருக்கும். ஆனால் இன்னைக்கு அந்த மஞ்சள் தேய்ச்சு குளிக்கிறதே பழங்காலத்து சிஸ்டம், அது நல்லா இல்லை, மஞ்சள் மஞ்சளாக இருக்குது, ட்ரெஸ் எல்லாம் மஞ்சளாயிருது அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்பட்டு நிறைய பெண்கள் அது கடைபிடிப்பது கிடையாது. மஞ்சள் தேய்த்து குளிப்பதனால தேவையற்ற முடிகள், தேவையற்ற இடங்கள்ல முளைத்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து இல்லாமல் போகும். இது உண்மை. ஏன்னா மஞ்சளுக்கு அப்பேற்பட்ட ஒரு மகத்துவம் இருக்கு. சரிங்க, இப்ப மஞ்சள் எங்கனால பூச முடியாதுங்க, நாங்க இப்ப ஹாஸ்டல் வாழ்க்கையா நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இல்ல ஐடி கம்பெனிக்கு போகணும், மஞ்சள் பூசிட்டு போனாலே மாரியாத்தா மாதிரி வந்திருக்கா பாரு அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. வேற என்ன தாங்க பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம விஹா ஆன்லைன் ஷாப்ல மஞ்சள் கிரீம் கொடுத்துட்டு இருக்கோம், மஞ்சள் சோப் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க இதை தொடர்ந்து ஒரு வருட காலம் பயன்படுத்தினீங்கன்னா உங்க முகத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற
முகத்தில் கிடையாது, உடம்பில் தேவையற்ற உரோமங்கள் உதிரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை பயன்படுத்தலாம். அது ஒரு வருட காலத்திற்குள்ளாகவே போயிடும். நிரந்தர தீர்வு இதுதான். நான் ஏற்கனவே பதிவில் சொல்லியிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பதிவெல்லாம், அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மஞ்சள் சோப் மஞ்சள் க்ரீம் எல்லாம் தயார் பண்ணிட்டேன். அதை வாங்கி பயன்படுத்திய நிறைய பெண்மணிகள் எங்கிட்ட நேரடியாக வந்து அவங்க முகத்தை காமிக்கிறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் நான் பார்த்துருக்கேன் அவங்க முகத்தை. இதை பூசிட்டு முடி போயிட்டு அந்த முக பொலிவு கிடச்சி நிறம் கிடைத்து முகமே முழு முழுன்னு பொம்மை மாதிரி ஆனதெல்லாம் என் கண்கூடாக பார்த்துருக்கேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, என் பொருள் நல்ல பொருள் சொல்றதுக்காக இதை நான் சொல்லலை. இதை பயன்படுத்தினவங்க இதை பார்த்து கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். அதில் இந்த மஞ்சள் சோப் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட பார்க்குறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, மேடம் உங்கள் மஞ்சள் சோப் சூப்பர் மேடம், அதுக்கு நிகரான சோப்பு சொல்லவே முடியாது அப்படின்றாங்க. அந்த சோப்பை பயன்படுத்திட்டு தினமுமே குளிச்சுக்கிட்டு வந்தாங்கன்னா தேவையற்ற உரோமங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முடியே இல்லாமல் முழு முழுன்னு இருக்கும். அதே போல் மஞ்சள் க்ரீமும் என்ன பண்ணணும், நம்ம இரவு படுப்பதற்கு முன்பாக முகத்தில் பூசிக்கணும். நிறைய பேர் சொல்கிறீங்க, மேடம் அது வந்து கொஞ்சம் கெட்டி ஆயிடுது அப்படின்னு. நீங்கள் சரியாக காற்று புகாமல் வச்சிங்கன்னா கெட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை. அப்படியே கெட்டி ஆனால் கூட கவலைப்படாதீங்க, சும்மா கொஞ்சோண்டு ரோஸ் வாட்டர் அல்லது சுத்தமான வாட்டர் கொஞ்சம் அழுக்கு தண்ணி போட்டுட்டிங்கன்னா பிம்பிள்ஸ் வந்துடும், அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நம்ம ரோஸ் வாட்டர் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது, வாங்கினவங்கெல்லாம் பாராட்டியிருக்கீங்க, சுத்தமாக இருக்குது, இன்னொன்று வாசனை நல்லா இருக்குது, தரம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த ரோஸ் வாட்டரும் சேர்த்து வாங்கிக்கோங்க, அதில் வந்து குழைச்சிக்கிட்டு நீங்கள் பூசி படுத்துக்கோங்க. காலையில் வழக்கம் போல் முகம் அலம்புவீங்களா, அப்போ அலம்புனீங்கன்னா போதும். அத்தனை நேரம் வந்து தினமுமே ஊறிக்கிட்டே வந்தது, கிட்டத்தட்ட 3 மாத காலம் அல்லது 6 மாத காலம் இதை பின்பற்றிக்கிட்டு வந்தீங்கன்னா, அப்ளை பண்ணிக்கிட்டு மஞ்சள் சோப்பில் குளிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் முகத்தில் அல்லது உடம்பில் உள்ள தேவையற்ற உரோமங்கள் கட்டாயம் போயிடும். செஞ்சு பாருங்க. இன்னொன்று, முடி போயிட்டு திரும்ப முளைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மஞ்சளுடைய தன்மையே என்னன்னா, ஒன்ஸ் முடி போயிருச்சுன்னா திரும்ப அது முளைக்க செய்யாது. அதனால இந்த க்ரீமும் மஞ்சள் க்ரீம் அதுவும் அப்புறம் மஞ்சள் சோப்பும் நம்ம விஹா ஆன்லைன்ல இருக்கு. இந்த மஞ்சள் சோப் மஞ்சள் க்ரீமில் கெமிக்கல்ஸ் நாங்கள் பயன்படுத்துவது கிடையாது. இதில் மட்டும் கிடையாது, எந்த பொருள்களையும் நாங்கள் இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் பயன்படுத்துவது கிடையாது, அது பயன்படுத்துகிறவங்களுக்கு தான் தெரியும். இந்த சோப் மட்டும் கிடையாதுங்க, நான் தயாரிக்கக்கூடிய அனைத்து சோப்புகளும் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது இந்த மஞ்சள் சோப்புக்கான பதிவு கொடுக்கின்ற காரணத்தினால மஞ்சள் சோப் பயன்படுத்துவதனால் உரோமங்கள் போகும், யார் பயன்படுத்தலாம் அப்படின்றது சொல்லியிருக்கேன். இந்த மஞ்சள் க்ரீமையே முகத்தில் மட்டும்தான் பூசணுமா அப்படின்னு சிலர் கேட்டிருந்தீங்க, அப்படி கிடையாது, நீங்கள் எங்கே வேணால் பூசிக்கலாம். இதுக்கு நல்ல ரிசல்ட் எப்போ கிடைக்கும்னா, கொஞ்சம் நேரம் குளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் பூசிக்கிட்டு குளிச்சிடக்கூடாது. அந்த கொஞ்ச நேரத்தில் நல்ல ரிசல்ட் கிடைக்கணும்னு எந்த பொருளுக்கும் எதிர்பார்க்காதீங்க. இரவு தூங்குவதற்கு முன்பாக நல்லா பூசிக்கோங்க. எப்படி இருந்தாலும் தூங்கத்தான் போகிறோம், ஒரு நைட் ட்ரெஸ் தான் போட போகிறோம். தலகாணி மேலே நல்லா கனமான ஒரு டவல் விரிச்சுக்கோங்க, தலகாணியெல்லாம் மஞ்சள் ஆகாமல் இருக்கிறதுக்கு. பூசினீங்கன்னா அந்த ரிசல்ட்டு எக்ஸலண்ட்டாக கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 6 மாதத்துலேயே முடி இல்லாமல் போயிருக்கு, ஒரு சிலருக்கு 1 வருஷம் எடுத்திருக்கு. இதில் சிலர் கேட்டிருந்தீங்க, எத்தனை காலம் இதை பூசினால் முகத்தில் முடி இல்லாமல் போகும் அப்படின்னு. அந்த முடியின் வளர்ச்சி தன்மையை பொறுத்திருக்கு. ஒரு சிலருக்கு ஒரு முடியை பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப லேசாக அப்போ தான் ஆரம்பிக்கும். அப்போ ஏற்பட்டவங்களுக்குலாம் சீக்கிரத்தில் அந்த முடி போயிடும். இதை தொடர்ந்து ரெண்டையும் பயன்படுத்திக்கிட்டு வந்தால் கொஞ்சம் திக்காக ஹேர் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் 6 மாத காலத்திலேருந்து 1 வருட காலம் வரைக்கும் கட்டாயம் பயன்படுத்தணும். சரி, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று பயன்படுத்தினா எங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டையும் பயன்படுத்தினா இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரிங்க, அந்த மஞ்சள் க்ரீம் பூசியோ அல்லது மஞ்சள் சோப் பயன்படுத்தினா மஞ்சள் மஞ்சளாக ஆயிருமா உடம்பெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகவே ஆகாது. நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் பாருங்கள், எங்கே மஞ்சள் தெரியுதா உங்களுக்கு, மஞ்சளே தெரியாது, முகத்திலையும் நான் பூசுகிறேன் அது தெரியவே தெரியாது. நம்ம மறுநாள் எழுந்து குளிச்சிட்டோன்னா சாதாரணமாக இருக்கும், பூசும் பொழுது தான் அந்த க்ரீம் பூசும் பொழுது தான் மஞ்சளாக இருக்கும், மற்ற நேரங்கள்லாம் நம்ம முகம் வெள்ளையாக தான் இருக்கும். இதில் இன்னொரு விஷயமும் சொல்கிறீங்க, ரொம்ப முக்கியமானது. இந்த மஞ்சள் பூசுனா சிலர் என்ன சொல்கிறீங்க, அது எங்களுக்கு ஒத்துக்கல, ஸ்கின் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரஃப் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த க்ரீமில் அப்படி கிடையாது. க்ரீமில் ரஃப் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அதே சமயத்தில் மஞ்சள் பூசின மாதிரி ஒரு தடயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு, இன்னொன்று அந்த மஞ்சள் க்ரீம் பூசினா முடியும் போகிறதுக்கான என்னென்ன வேலைகள் செய்யணுமோ, என்னென்ன தயார்
தயார்படுத்தணுமோ அதத்தனையுமே செஞ்சுருக்கேன். சரி, இவ்வளவு சொல்கிறீங்க, எங்களுக்கெல்லாம் முடி இருக்குது, கொஞ்சம் ஆரம்ப காலத்திலே பூசிக்கிறோம் பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்கே வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம விஹா ஆன்லைன் ஷாப்பில் வாங்கணும். ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் போய் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. விஹா ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட்லேயும் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். சரி, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் செய்யாதவங்க உடனே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எங்கே போயிங்க டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் போயிட்டு விஹா ஆன்லைன் அப்படின்னு போட்டிங்கன்னா விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் ஓப்பன் ஆகும். அதை டவுன்லோட் செஞ்சு வச்சுக்கோங்க. எதுக்கு நாங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எங்களுடைய ஆன்லைன் ஷாப், அதில் நிறைய பொருள்கள் இருக்குது, போய் பாருங்கள். கேள்விப்பட்டு இருப்பீங்க, பூஜை பொருள்கள் வாங்கி நீங்கள் வச்சிங்கன்னா அதற்கான நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நிறைய மிராக்கிள்ஸ் நடக்கும். அது தவிர நான் கெமிக்கல் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது போயிடுது, உதட்டில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா லிப்பாம் பயன்படுத்துனீங்க அது போயிடும், நிறைய இருக்குது, போய் பாருங்கள். அதற்கான கமெண்ட்ஸ் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தனிப்பதிவாக கூட நிறையா கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஹா ஆன்லைன் ஷாப் பற்றி ஒவ்வொரு பதிவுலேயும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். காரணம் என்னென்னா, புதிதாக பார்வையாளர்கள் வர்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கள, அவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான். உங்களுடைய பூஜை பொருள்களின் மகத்துவங்கள், அப்புறம் மற்ற பொருள்கள் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். நேரில் பொருள்கள் பார்த்து வாங்கணுன்னா கடை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் விஹா ஷாப் இருக்குது. அதற்கான அட்ரஸ், ஃபோன் நம்பர் அனைத்துமே இ காமர்ஸ் வெப்சைட் விஹா ஆன்லைன்லேயும் இருக்குது, இந்த விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் இருக்குது, பார்த்துக்கோங்க. அது தவிர கூகுள் மேப்ஸ்லேயும் நீங்கள் அட்ரஸ் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அது வழி காமிக்கும், அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துக்கலாம். இன்னொரு முக்கியமான தகவல் சொல்கிறேங்க, எங்களுடைய விஹா ஷாப்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. என்னுடைய புகைப்படம், பெயர் அல்லது வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்களுடைய பொருள் தாங்க எங்கள் கடையில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முழுக்க முழுக்க தவறான செய்தி, அதற்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது, இதில் ஜாக்கிரதையாக இருங்க. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போட உங்களை எல்லாம் சீக்கிரத்தை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.